ஹலோ ரிவான் லாய்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹேவஸ் பிராண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோடய ப்ராடக்ட் தாங்க லாய்ட் நம்ம மாடல் மாடலில் லாய்ட் ஒய்ஃபை இன்வெர்ட்டர் ஸ்பிட் ஏசி ஃபைவ் ஒன் கன்வர்டபுள் இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றின ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னாக என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணாம் கரெக்டாக இருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தான் ஏசியோட ஃபுல் ஃபிகர் என்ன பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேக்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க எப்போது ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் டன் ஏசி வேணா கட்டார்கள் இது ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வேணா கட்டார்கள் இதுவே இரநூத்தி பதினஞ்சு டூ ஃபிஃப்டின் ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ்க்கு

லோய் இந்த மாடலில் ஒன் டென்னில் ஃபைவ் ஸ்டார் லான்ச் பண்ணிணாங்க அதே ஒன் டென்னில் த்ரீ ஸ்டார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு வேரியன்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அந்த ஒன் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சூம் பண்ண பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நன்டி எயிட் யூனிட்ஸ் வந்து கன்யூப் பண்ணுவாங்க அதே ஒன் டென் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து எவ்வளோ யூனிட் வந்து கன்சியூம் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ யூனிட்ஸ் வந்து கன்சூப் பண்ணுறேன் இது ரெண்டுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும் ஒரு சில பர்சன்ஸ் வந்து வீடு வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க வீடு வந்து வாடகை இருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஒரு யூனிட்க்கு அஞ்சு ரூபா ஏழு ரூபா ரூபா அந்த ரேஞ்ச் வந்து பே பண்ணுவாங்க மாதிரி பர்சன்ஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கினா அது வந்து கரண்ட் யூனிட்ஸ் வந்து அதிகமாக கன்சிம் பண்ணணும் அதிகமாக கன்சீப் பண்ணிணா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டுக்கு இருக்கவங்க எல்லாரும் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறது எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமோ நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக இருக்கலாம் அடுத்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் விலை பிரைஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபா தாங்க டிஃப்ரன்ஸ் வரும் நீங்கள் மூணாயிரரூவா கம்மியாக கிடைக்கிறதே நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கினா அது வந்து கரண்ட் யூனிட்ஸ் வந்து அதிகமாக கன்சிப் பண்ணால் அதிகமாக கன்சிப் பண்ணால் எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எஸ்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் ஃபோர் ஸ்டார் ஏசி இருக்கே அது வாங்காமல் நீங்கள் ஃபோர் ஸ்டார் ஏசி வாங்குறதுக்கு வர ஃபைவ் ஸ்டாரே வாங்கலாம் ஏன்னா ஃபைவ் ஸ்டார்டர் தான் ஒரு ஃபுல் எஃபிஷியண்டாக இருக்கும் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இந்த ஏசியோட ஹை கீ என்ன பார்க்கலாம் இந்த ஏசியில் ஒரே ஒரு ஹை கீ ஸ்பெஸ்தான் கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா சிஎல் சொல்லுவாங்க அதாவது சிஎல்னால் ஃபில்டர் க்ளீனிங் இண்டிகேஷன் ஏசியில் இருக்கிற ஃபில்டர் வந்து ஓவராக டஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை சிஎல்னு ஒரு இண்டிகேஷன் வந்து ஷோ ஆகும் அந்த ஷோ ஆச்சுன்னா யூஸர் வந்து ஏசியில் இருக்கிற ஃபில்டரை க்ளீன் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மீனிங் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஆப்ஷன் தாங்க இந்த ஏசியில் இருக்கிற கீ ஸ்பேஸ் இவங்க கொடுத்துருக்க மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் மற்ற ஏசியில் வந்து கொடுத்துருங்க சரிங்களா அடுத்து பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குனா ரூமில் டஸ்ட் பேக்டீரியாவிலாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான யாராக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து கூல் கொடுத்துருக்காங்க டர்போ கூல் எதுனா இப்போ ஏசி ஆன் பண்ணாலும் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த கூல் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருங்க இந்த ஏசி நீங்கள் ஸ்டெபிலைர்ஸர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபில்ட்ரேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக வரும் பவர் ஃப்ளக்ஷுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்போ ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாம இருக்க இந்த ஸ்டெபிளைசர் ஃப்ரீ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்ஷேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுறா மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஏசி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டென் மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த லாங் லைன் நீங்கள் நின்னால் கூட யார் த்ரூ கிடைக்கிட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர் த்ரீ ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ரெஃப்ளெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லோ கேஸ் டிரெரக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியில் இருக்கிற ஃபிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகும் இந்த நாலு டெரக்ஷில் ஒர்க் ஆகுதுனால நீ ஏசியை ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கூலிங் வந்து கடைக்கொண்ட மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரன் ஆகும்போது லோ நாய்ஸ் அதாவது ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகும்ன்றது சொல்லியிருக்காங்க அண்ட் இன்ஸ்டாலேஷன் செக் இன்ஸ்டாலேஷன் செக்னா ஒன்று இல்லைங்க டைமெஸ்டேன் ஆப்ஷன் பார்த்து இல்லையா மாதிரி தான் அது உங்கள் ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக செக் செக்னதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து ஃபிஃப்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும் அந்த ஹீட்டில் கூட இந்த ஏசியால் கூடிங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றமே சொல்லியிருக்காங்க அந்த காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க காப்பர் கண்டஸர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூடிங்கிறதுக்காக காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சிப் பண்ணால் அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி பட்டா துரு பிடிக்காம இருக்க காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் ஃபை நான் என்ன பண்ணலாம் அந்த ஃபைவ் நான் கன்வெர்டபுள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டோமான்னு சொல்லுவாங்க அதான் உங்கள் ரூமில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கள சென்ஸ் பண்ணிட்டு தேவையான கூட்டிங்க தேவையான கூலிங்க ஏசியை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆட்டோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க அதான் ஃபைவ் நான் கன்ட்ரோர்ட் பல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் ஆன் கண்டர்பில் செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுத்துருங்க அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் என்ன இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் ரூம்ல ஒருக்கீங்கன்னா உங்கள் ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி ஜென்ரேட் பண்ணால் போதும் அப்படிங்க அந்த ஃபைன் ஆன் கண்ட்ரபுல செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ரென் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் ரூம்ல வந்து ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கட்சா போதும் அப்போ அந்த ஃபைவ் நான் கன்ட்ரபிள் பட்டன்ல நீங்கள் மோட் டூ அதாவது அந்த சி டூன்ற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏசி வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஆகும் இப்போ ரூமில் வந்து ஒரு மூணு பேருக்குன்னா உங்கள் மூணு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கிடச்சா போதும் அப்படிங்க ஃபைவ் ஒன் கன்ட்ரோல் ஃபோர்த் ஆப்ஷன் சி த்ரீ ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ ரன்னாவே எயிட்டி பர்சன்ட் வந்து ரன் ஆகும் இல்லை இப்போ ஏசியை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரன் பண்ணணும்னு வச்சுட்டா நீங்கள் சி ஃபோர் அந்த ஃபைவ் ஒன் கன்வர்ட் போல் சி ஃபோர் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்க ஏசி வந்து நார்மலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரன் ஆகும் வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க கம்பெஸருக்கு டென் இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஃபீ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ் வந்து பிராண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் சர்வீஸ் புக் பண்ணுறா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து செவன்ட்டி டூ கூட உங்களுக்கு சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே வாங்கினாலும் நம்ம இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணணும் ஏசி ஃபிக்ஸ் பண்ண நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் இந்த ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி இந்த ஏசியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா வாங்குறது கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஏசியோட கான்ஸ்டாக என்ன பார்க்கலாம் அதாவது டிஸ்ட்வான்டேஜில் என்ன பார்க்கலாம் இந்த ஏசியில் வந்து ஃபைவ் ஸ்டாரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்டாரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் விங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க அந்த ஃபோர் விங்ஸ் வந்து ஏசியில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அப் டவுன் லெஃப்ட் ரைட் வந்து இருக்காங்க அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்னில் இருக்கிற ஏசி த்ரீ ஸ்டார் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா டூ விங்ஸ் கொடுத்துருவாங்க டூ விங்ஸ் வந்து அப் டவுன் மட்டும் தான் இருக்காங்க அதே தான் நீங்கள் ஒன் டனில் ஃபைவ் ஸ்டாரும் ஃபோர் விங்ஸ் கொடுத்துருவாங்க ஒன் டனில் த்ரீ ஸ்டார் டூ விங்ஸாக கொடுத்துருவாங்க இது வந்து ஏசியோட ஃபஸ்ட் மைனஸ் ஏசியோட செகண்ட் மைனஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருந்தாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் ஒய்ஃபை சப்போர்ட்டில் ஒரு மாடல் கொடுத்தாங்க அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெனில் ஒய்ஃபை சப்போர்ட் இல்லாமல் ஒரு மாடல் கொடுத்தாங்க அந்த ரெண்டுக்கும் எவ்வளோ வேலை டிஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் 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 ஒய்ஃபை சப்போர்ட் மாடலில் இருந்து கொடுத்தாங்க அதில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கம்மியாக கொத்தினா ஒய்ஃபை சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க ஏசியோட செகண்ட் மைனஸ் நெக்ஸ்ட் பிரைஸை பற்றி பார்ப்போம் அமேசான் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அதனால பர்டிகுலராக இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க என்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து எத்தனை கெப்பாசிட்டியில் லான்ச் பண்ணியிருக்காங்கிற மாதிரி பார்க்கலாம் ஒன் டென்லில் ஃபைவ் ஸ்டார் ஒன் டென்ல த்ரீ ஸ்டார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் வித் ஒய்ஃபை சப்போர்ட் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஒய்ஃபை இல்லாமல் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல த்ரீ ஸ்டார் கொடுத்துருக்காங்க டூ டனில் த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஏசி வந்து அவைலபிள் இருக்கு இந்த எட்டு மாடலுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வச்சிடும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்